வணக்கம். அறிவும் ஆன்மீகம் என்ற நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் பேச வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரு பெரம்பூர் குமார் அவர்கள். அவர்கள் கடந்த 10 வருஷமாக பூஜை பொருட்களை விற்பனை செய்து வந்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் வலம்புரி சங்கு கோமதி சக்கரத்தை பற்றி நம்ம கிட்ட விளக்க வந்திருக்கிற, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வலம்புரி சங்கில் தீபம் ஏற்றலாமா? இது வந்து நல்ல கேள்வி. இதில் என்னன்னா, வலம்புரி சங்கில் தீபம் ஏற்றும்போது மகாலட்சுமியின் கடாட்சம் உங்களுக்கு கிட்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தீபாவளி அன்று மாலை அந்த சுக்கரஹோரை என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் வந்து தீபம் ஏற்றும்போது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல், 4:30 முதல் 6 வரை வெள்ளிக்கிழமை அன்று காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும், தாமரை தண்டு போற்று ஏற்ற வேண்டும். அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நாராயணன் அல்லது உங்கள் வீட்டில் பெருமாள் ஃபோட்டோ அது இருந்தால் 2 நல்லெண்ணெய் தீபம் சாதாரண திரி போட்டு ஏற்றலாம். இது மட்டும் இல்லாமல், சிவபெருமானுக்கு உகந்த நாட்களான பிரதோஷம், சிவராத்திரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம், இந்த 3 நாட்களிலும் இலுப்பெண்ணெய் தீபம் வலம்புரி சங்கில் போட்டு ஏற்றலாம். இதை மாதிரி ஏற்றுவதனால் உங்கள் வீட்டில் வறுமை முற்றிலும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல், சிவபெருமானுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும்.